பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் அதிநவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான ஜிசாட் 30 பிரெஞ்சு கயானாவிலிருந்து இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள பீகார் சட்டப்பேரவை தேர்தலை நிதிஷ்குமார் தலைமையில் பிஜேபி கூட்டணி எதிர்கொள்ளும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு நீக்கம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த 36 மத்திய அமைச்சர்கள் குழு நாளை முதல் ஜம்மு காஷ்மீரில் பிரச்சாரம். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று காலை தொடங்கியது. 700 காளைகள், 921 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. போரை தவிர்க்க பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயார், அதிபர் ஹசன் ரொஹானி அறிவிப்பு. ராஜ்கோட்டில் இன்று இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் அதிக சக்தி கொண்ட ஜிசாட் 30 தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் பிரெஞ்சு கயானாவில் உள்ள விண்வெளி தளத்திலிருந்து ஏரியான் 5 ராக்கெட் மூலம் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. காட்சி ஒலிபரப்புக்காகவும் தகவல் தொடர்பு மற்றும் இதர ஒலிபரப்பு சேவைகளுக்காகவும் இந்த செயற்கைக்கோள் ஏவப்பட்டுள்ளதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தென் அமெரிக்காவின் வடகிழக்கு கடலோரத்தில் அமைந்துள்ள கொரு விண்வெளி ஏவுதளத்திலிருந்து இன்று அதிகாலை 2:35 மணிக்கு இந்த செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டதாகவும், புறப்பட்ட 38 நிமிடங்களில் அது தனது சுற்றுவட்ட பாதையை அடைந்ததாகவும் இஸ்ரோ செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. 3,357 கிலோ எடை கொண்ட அந்த செயற்கைக்கோளை ஏரியான் 5 ராக்கெட் புவி சுற்றுவட்ட பாதையில் நேர்த்தியாக நிலைநிறுத்தியதாக ட்விட்டரில் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்த பணியில் உள்ள இன்சாட் 4A செயற்கைக்கோள் தனது ஆயுட்காலத்தை நிறைவு செய்துள்ளதால் அதற்கு மாற்றாக ஜிசாட் 30 செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரோ கூறியுள்ளது. இதன் ஆயுட்காலம் 15 ஆண்டுகளாகும். இந்த செயற்கைக்கோள் மூலமாக இந்தியா முழுவதும் கியூபேண்ட் அலைவரிசையிலும், வளைகுடா நாடுகள், ஆசியாவில் உள்ள இதர நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் சி பேண்ட் அலைவரிசையில் தொலைக்காட்சி ஒலிபரப்பு சேவையை வழங்க முடியும். அமைதி, நல்லிணக்கம் ஆகியவற்றால் இந்திய நாகரிகம் செழிப்படைந்தது என்றும், அமைதி பேச்சுக்கள் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதே இந்தியாவின் பண்பாடு என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள இந்திய வேளாண்மை கல்வி நிறுவனத்தின் மாணவர்களுடன் நேற்று தில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் உரையாடிய போது இதனை தெரிவித்த அவர், வெறுப்பு, வன்முறை, மோதல், பயங்கரவாதம் ஆகியவற்றிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை உலக நாடுகள் தேடி வருவதாக கூறினார். இந்திய சிந்தனையை உலகமயமாக்கல் என்ற தலைப்பில் பேசிய பிரதமர், மோதல்களை தவிர்ப்பதற்கான வழிமுறை அதிகாரத்தை செலுத்துவது அல்ல என்றும், அமைதி, ஒற்றுமை, சகோதரத்துவம் ஆகிய நற்பண்புகளை கொண்டுள்ளதால் இந்தியாவை உலக நாடுகள் விரும்புகின்றன என்றார். இந்தியாவில் பல்வேறு மொழி, பாரம்பரியம், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் இருந்தாலும் பல நூற்றாண்டுகளாக நாம் அனைவரும் அமைதியாக வாழ்ந்து வருவதாகவும், நாகரிக வளர்ச்சியில் பல நாடுகள் பெற முடியாததை நாம் பெற்றுள்ளதாகவும் பிரதமர் பெருமையுடன் கூறினார். பரந்த மனப்பான்மையுடன் இருப்பதால் தான் இந்தியர்கள் புதுமையான விஷயங்களை உலகிற்கு அளித்து வருகின்றனர் என்றும், இந்தியா உலகுக்கு 0 என்ற கணித இயல் கோட்பாட்டை அளித்தது என்றும் அவர் தெரிவித்தார். இது கணிதத்தில் புதிய படைப்புகளுக்கு வழிவகுத்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக IIM வளாகத்தில் சுவாமி விவேகானந்தர் சிலையை பிரதமர் திறந்து வைத்தார்.
இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள பீகார் சட்டப்பேரவை தேர்தலை முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தள் தலைவருமான நிதிஷ்குமார் தலைமையில் சந்திப்போம் என்று பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான அமித்ஷா கூறியிருக்கிறார். பீகார் மாநிலம் வைசாலியில் நேற்று குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து பிஜேபி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், இச்சட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி நாட்டு மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதாக குற்றம் சாட்டினார். அயோத்தியில் பிரம்மாண்ட கோயில் கட்டுவது, ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாட்டு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படியாவது உடைந்து விடாதா என்று சிலர் காத்திருப்பதாகவும், முக்கியமாக ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி சிறையில் உள்ள ராஷ்டிரிய ஜனதாதள் தலைவர் லாலு பிரசாத் இந்த கூட்டணி உடைய வேண்டும் என்று கனவு கண்டு வருவதாகவும், ஆனால் அது ஒருபோதும் நிறைவேறாது என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக பல்வேறு தொலைக்காட்சிகளுக்கு அமித்ஷா அளித்த பேட்டியில் பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையில்தான் தங்களது கூட்டணி தேர்தலை சந்திக்கும் என்று கூறியிருந்தார். அதையே தற்போது உறுதிப்படுத்தியுள்ளார். திரிபுரா மிசோரம் மாநிலங்களுக்கு இடையே புரூ அகதிகள் தொடர்பாக கடந்த 22 ஆண்டுகளாக நீடித்த பிரச்சினைக்கு மத்திய அரசு தீர்வு கண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் தில்லியில் நேற்று ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் திரிபுரா முதலமைச்சர் பிப்ளவ் குமார் தேவ், மிசோரம் முதலமைச்சர் சோராம் தாங்கா ஆகியோர் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தின்படி 30,000 புரூ அகதிகள் திரிபுராவில் தங்க வைக்கப்படுவார்கள் என்று இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். இந்த மக்களின் மறுவாழ்வுக்காக மத்திய அரசு திரிபுரா மாநில அரசுக்கு 600 கோடி ரூபாய் நிதியுதவியை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நீண்ட காலமாக நீடித்த பிரச்சினைக்கு தற்போது தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும், இதனால் மிசோரம் திரிபுரா இடையே நல்லுறவு நீடிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் உள்ள அனைத்து பிரச்சினைக்கும் தீர்வு காண மத்திய அரசு கடமைப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். 1997 முதல் திரிபுராவில் மிசோரம் மாநிலத்தைச் சேர்ந்த புரூ பழங்குடியின அகதிகள் முகாம்களில் வசித்து வருகிறார்கள். இவர்களை மீண்டும் அவர்களது சொந்த மாநிலமான மிசோரமுக்கு அனுப்ப 2018 ஒப்பந்தம் கையெழுத்தான போதும் அங்கு செல்ல இவர்கள் விரும்பாததால் அந்த ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வரவில்லை. விடுதலை போராட்டத்தோடு தொடர்புடைய அந்தமான் செல்லுலார் சிறை மற்றும் நாட்டில் உள்ள பிற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்வையிட மாணவர்கள் முன்வர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டிருக்கிறார். நேற்று அந்தமான் போர்ட் பிளேயரில் உள்ள செல்லுலார் சிறையை பார்வையிட்ட பின் தமது முகநூலில் இது பற்றி குறிப்பிட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர், நாட்டில் விடுதலை போராட்டத்துடன் தொடர்புடைய மற்ற இடங்களையும் மாணவர்கள் பார்வையிட மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அனைத்து மாநில அரசுகளையும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விடுதலை போராட்ட வீரர் வீர சவார்கர் அடைக்கப்பட்டிருந்த தனிமை சிறையை தாம் பார்வையிட்டதாகவும், அப்போது உணர்ச்சி ததும்பும் அனுபவமாக அது தமக்கு இருந்ததாகவும் அவர் தமது முகநூலில் குறிப்பிட்டிருக்கிறார். தேச பாதுகாப்புக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் டேட்டா எனப்படும் தகவல்களை பாதுகாப்பது மிக அவசியம் என்று வெளியுறவுத்துறை செயலர் விஜய் கோகலே கூறியிருக்கிறார். 5G அலைவரிசை தொழில்நுட்பத்தில் தகவல்களை பாதுகாப்பது குறித்த அச்சம் எழுந்துள்ளது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், டிஜிட்டல் தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதால் வருங்காலத்தில் தகவல்களை சேமித்து வைப்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கும் என்று கூறினார். தகவல்கள் தங்கத்தை விட விலைமதிப்பு மிக்கதாக இருக்கும் என்றும், உலகில் 1/7 நாம் அதற்கான சேமிப்பு திறனை அதிகரிக்க வேண்டும் என்றும் கூறினார். புதுதில்லியில் ரெசினா பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக நடைபெற்ற குழு வாதத்தில் இதை தெரிவித்த அவர், உலக மக்கள் தொகையில் 1/7 இந்தியர் என்று கூறினார். தகவல்களை சேகரிப்பது பொருளாதார நோக்கமாக இருந்தாலும் அல்லது தேச பாதுகாப்பாக இருந்தாலும் அதனை பாதுகாப்பாக வைத்திருப்பது அவசியம் என்றார். இந்தியாவில் 5G அலைவரிசை தொழில்நுட்பத்திற்கான சோதனை முயற்சிக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கும் என்று கடந்த மாதம் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் இதற்கான சாதனங்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய இந்தியா எந்த தடையும் விதிக்காது என்றும் அவர் கூறியிருந்தார். இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் தீவிரவாத இயக்கங்களை அமெரிக்கா போல் ஒடுக்க வேண்டும் என்று முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் கூறியிருக்கிறார். நியூயார்க் தாக்குதலுக்கு பின்னர் அதற்கு காரணமான பயங்கரவாத அமைப்புகளை கண்டறிந்து அமெரிக்கா அழித்ததை போன்ற நடவடிக்கையை இந்தியாவும் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார்.
பயங்கரவாத அமைப்புகளுக்கு கிடைக்கும் நிதியுதவியை துண்டிப்பது, அவர்களின் கட்டமைப்பு வசதிகளை தகர்ப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளை சர்வதேச அளவில் தனிமைப்படுத்த ராஜீய ரீதியில் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அத்தகைய நாடுகளை கருப்பு பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் ராவத் கூறினார். இதன் மூலமாகவே பயங்கரவாத அமைப்புகளின் நடவடிக்கைகளுக்கு தடை போட முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். 2001 செப்டம்பர் மாதம் 11 நியூயார்க் இரட்டை கோபுரம் உட்பட அமெரிக்காவின் பல முக்கியமான கட்டடங்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய பின்னர் பயங்கரவாதத்திற்கு எதிராக உலகளாவிய நடவடிக்கையை அமெரிக்கா தொடங்கியதை அவர் நினைவு கூர்ந்தார். அரசியல் சாசனத்தின் 370 பிரிவு நீக்கப்பட்டது தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச மக்களுக்கும் விளக்கும் வகையில் மத்திய அமைச்சர்கள் குழு நாளை முதல் அம்மாநிலத்திற்கு செல்ல உள்ளது. காஷ்மீர் பள்ளத்தாக்கு உட்பட பதற்றம் மிகுந்த பகுதிகளில் மக்களை சந்தித்து மத்திய அரசின் நடவடிக்கைக்கு ஆதரவு திரட்ட உள்ளனர். 36 மத்திய அமைச்சர்கள் இந்த பயணத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும், அவர்கள் ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்ல உள்ளதாகவும், இந்த பயணம் வரும் 24 வரை நடைபெறும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீருக்கு அளிக்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கம் மற்றும் அம்மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் கொள்கைகள் தொடர்பாக மக்களுக்கு மத்திய அமைச்சர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த பயங்கரவாதிகளின் சதித்திட்டத்தை முறியடித்துள்ளதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக 5 பயங்கரவாதிகளை அவர்கள் கைது செய்துள்ளனர். ஸ்ரீநகரின் ஹசரத் பல் பகுதியில் இவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும், காவல்துறையினர் பயங்கரவாதிகள் மறைந்திருந்த இடத்தை சுற்றி வளைத்து அவர்களை கைது செய்ததாகவும் காவல்துறை உயரதிகாரி ஒருவர் கூறினார். 5 தீவிரவாதிகளிடமும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும், இம்மாதம் 8 ஹசரத் பகுதியில் கையெறி குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதில் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரிக்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் தோடா மாவட்டத்தில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாதியை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் தில்பக் சிங் கூறினார். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று காலை தொடங்கியது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய ஊர்களில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவது வழக்கமாகும். ஏற்கனவே அவனியாபுரத்தில் நேற்று முன்தினமும் பாலமேட்டில் நேற்றும் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இன்று காலை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தொடங்கி வைத்தார். முதலில் கோயில் மாடு அவிழ்த்து விடப்பட்டது. இந்த ஜல்லிக்கட்டில் 700 காளைகளும் 921 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். ஜல்லிக்கட்டு விழாவை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் உரிய மருத்துவ பரிசோதனைக்கு பிறகே ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை காண்பதற்காக அங்கு ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் குவிந்துள்ளனர். இந்த ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை அடக்கும் வீரருக்கு முதல்வர் மற்றும் துணை முதல்வர் சார்பில் கார் பரிசு வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையின் 3வது நாளான இன்று காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு சுற்றுலா தலங்களுக்கு ஏராளமான மக்கள் வருகை தருவதால் என்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல 480 சிறப்பு பேருந்துகளை மாநகர போக்குவரத்து கழகம் இயக்குகிறது. அண்ணா சாலையிலிருந்து மெரினா கடற்கரைக்கு செல்ல சிற்றுந்துகளை மெட்ரோ ரயில் கழகம் இயக்குகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். உங்கள் நேரத்தை வீணடிக்காத, நடுநிலை தவறாத புதிகை தொலைக்காட்சியின் விரிவான செய்தி அறிக்கைகளை காலை 8 பகல் 12 பிற்பகல் 2 மாலை 6 இரவு 8 மற்றும் 10 யூடியூபில் நேரலையிலும் நீங்கள் பார்க்கலாம். உலகின் எந்த பகுதியிலிருந்தும் உங்கள் கைபேசி, கணினி, தொலைக்காட்சி வழியாக செய்திகளை உடனுக்குடன் பார்க்க தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற யூடியூப் பக்கத்திற்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்வது விரைவு செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி திருவள்ளுவர் திருநாளை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு ட்விட்டரில் தமிழில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தை மாதம் 3 திருவள்ளுவர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், திருவள்ளுவர் திருநாளில் அந்த மகானை வணங்குகிறேன். அவரது உன்னத எண்ணங்களும் இலக்கிய படைப்புகளும் பல கோடி மக்களுக்கு இன்றும் வலிமையை வழங்குகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் கருணையை நோக்கி நாம் தொண்டாற்றிட திருவள்ளுவரின் படைப்புகள் நம்மை ஊக்குவிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 51வது K9 வஜ்ரா டி ரக பீரங்கியின் செயல்பாட்டை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் 4,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தம் 2017 எல்என்டி ஆயுத தொழிற்சாலைக்கு வழங்கப்பட்டது. இந்நிலையில் குஜராத்தில் அந்த தொழிற்சாலையில் உற்பத்தியான 51வது K9 வஜ்ராட்டி ரக பீரங்கியின் செயல்பாட்டை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். 50 டன் எடை உள்ள இந்த பீரங்கி 47 கிலோ எடை கொண்ட வெடிபொருட்களை 43 கிலோமீட்டர் தொலைவு வரை வீசி எறியும் திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதுதில்லி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடவுள்ள பிஜேபி வேட்பாளர்கள் பட்டியல் இன்று அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நேற்று புதுடெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதில் தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடவுள்ள பிஜேபி வேட்பாளர்களின் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டன. முதல்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் இன்று அறிவிக்கப்படலாம் என செய்திகள் தெரிவிக்கின்றன. கோவா மாநிலத்தின் மோபா சர்வதேச விமான நிலைய கட்டுமானத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை உச்சநீதிமன்றம் நீக்கியுள்ளது. கோவாவில் உள்ள மோபா என்ற இடத்தில் 3,000 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச விமான நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த கட்டுமானத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகள் மீறப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த வழக்கில் உரிய விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதாக கோவா அரசு தெரிவித்ததை அடுத்து கட்டுமானத்திற்கான தடையை உச்சநீதிமன்றம் நீக்கியுள்ளது. மேலும் சுற்றுச்சூழல் நிபுணர் குழு மற்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஆகியவற்றின் விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. பஞ்சாப் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கி மோசடி வழக்கில் கைதாகியுள்ள HDIL கட்டுமான நிறுவன இயக்குநர்களை சிறையிலிருந்து வீட்டுக்காவலுக்கு மாற்ற மும்பை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பஞ்சாப் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கி HDIL கட்டுமான நிறுவனத்திற்கு 8,880 கோடி ரூபாயை கடனாக அளித்தது. இதனால் வங்கி நிதி நெருக்கடியில் சிக்கியது. இந்த வழக்கில் HDIL நிறுவன இயக்குநர்கள் ராகேஷ் வதாவன், அவரது மகன் சாரங் வதாவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக மும்பை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு தொடர்பான விசாரணையில் இயக்குநர்களை வீட்டு சிறைக்கு மாற்ற உத்தரவிடப்பட்டிருந்தது. தற்போது உச்சநீதிமன்றம் அதற்கு தடை விதித்துள்ளது. இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்க பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா, பாகிஸ்தான், சீனா, கஜகஸ்தான் உள்ளிட்ட உறுப்பினர்களாக உள்ள 8 நாடுகளுக்கும் 4 பார்வையாளர் நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அழைப்பை ஏற்று இம்ரான்கான் இந்தியா வரும் பட்சத்தில் பிரதமர் மோடியுடன் சந்திப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடும் பனிப்பொழிவு மற்றும் மழை காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று 4வது நாளாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து தடை தொடர்வதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளார். இந்த தடையால் தேசிய நெடுஞ்சாலையில் 7,000-க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. தேசிய நெடுஞ்சாலையில் குவிந்துள்ள பனியை அகற்றும் வேலையில் பணியாளர்களும் இயந்திரங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சாலை போக்குவரத்து மட்டுமின்றி ரயில் போக்குவரத்தும் 4வது நாளாக நேற்று முடங்கியது. அடுத்து வருவது உலக செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையிலான பிரச்சினையில் போரை தவிர்க்க விரும்புவதாக ஈரானிய அதிபர் ஹசன் ரோஹானி தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாதம் ஈரான் நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமது அரசு போரை தவிர்ப்பதற்காக ராணுவ மோதலை தடுத்து நிறுத்தவும் தினசரி பணியாற்றுவதாக குறிப்பிட்ட அவர் பேச்சுவார்த்தைக்கு இப்போதும் வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஈரானிய புரட்சிப்படை தலைவர் காசிம் சுலைமானி அமெரிக்க ராணுவத்தால் கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு பதிலடியாக ஈராக்கில் அமெரிக்க ராணுவ முகாம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதலே அமெரிக்காவுக்கு சரியான பதிலடியாக அமைந்துவிட்டது என ஈரானிய அதிபர் ரோஹானி குறிப்பிட்டுள்ளார்.
ஈரானில் பயணிகள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு தக்க பதில் கிடைக்கும் வரை உலக நாடுகள் ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கனடா நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பிராங்காய்ஸ் பிலிப் தெரிவித்துள்ளார். ஈரான் தலைநகர் டெஹ்ரானிலிருந்து 176 பயணிகளுடன் புறப்பட்ட விமானத்தை ஈரான் ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. இதில் 176 பயணிகளும் உயிரிழந்தனர். இவர்களில் 57 பேர் கனடா நாட்டைச் சேர்ந்தவர்கள். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரும் உலக நாடுகளும் இந்த தாக்குதலுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் தக்க பதில் கிடைக்கும் வரை விடக்கூடாது எனவும் கனடா அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை பதவி நீக்கம் செய்யும் மசோதாக்கள் மேலவையான செனட் சபையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. கீழவையான பிரதிநிதிகள் சபையில் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. செனட் சபையில் டிரம்பின் குடியரசுக் கட்சியினர் பெரும்பான்மை வகிப்பதால் மசோதாக்கள் நிராகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மசோதா தாக்கல் நடவடிக்கை மிக விரைவாக நடைபெறும் என்றும் தம் மீதான குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்றும் அதிபர் டிரம்ப் நேற்று தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ராஜ்கோட்டில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டி இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலிய அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விளையாடி வருகிறது. மும்பையில் நடைபெற்ற முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. அஸ்ஸாம் மாநிலம் குவாஹத்தியில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் மகாராஷ்டிரா அணி 33 தங்கம் உட்பட 126 பதக்கங்களுடன் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான பளு தூக்கும் போட்டியில் மகாராஷ்டிரா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. இவற்றில் 40 மற்றும் 45 கிலோ எடைப்பிரிவில் 2 புதிய தேசிய சாதனைகள் படைக்கப்பட்டன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான 40 கிலோ எடைப்பிரிவில் மகளிர் பளு தூக்கும் போட்டியில் மகாராஷ்டிராவின் சௌமியா சுனில் தால்வி புதிய தேசிய சாதனை படைத்து தங்கம் வென்றுள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான சைக்கிளிங் போட்டியில் பஞ்சாப் ஆடவர் மற்றும் கர்நாடக மகளிர் அணி தங்கம் வென்றனர். மகாராஷ்டிரா சைக்கிளிங் போட்டியில் 9 தங்கப்பதக்கங்களையும் அந்தமான் நிக்கோபார் 5 தங்கப்பதக்கங்களையும் வென்றுள்ளது. மல்யுத்த போட்டியில் மகாராஷ்டிரா 33 தங்கம் 37 வெள்ளி 56 வெண்கலம் என 126 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஹரியானா அணி 28 தங்கம் உட்பட 87 பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது. 20 தங்கப்பதக்கங்களுடன் தில்லி 33 இடத்தில் உள்ளது. 9 தங்கம் 18 வெள்ளி 11 வெண்கல பதக்கங்களோடு 38 பதக்கங்களுடன் தமிழகம் 8வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் தகுதிச் சுற்று ஆட்டத்தின் இறுதி ஆட்டத்திற்கு இந்திய வீரர் பிரஜ்னேஷ் குன்னேஸ்வரன் முன்னேறியுள்ளார். உலக தரவரிசையில் 122வது இடத்தில் இருக்கும் பிரஜ்னேஷ் நேற்று மெல்போர்னில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஜெர்மனியின் ஹனிக் ஹன்ஃப்மனை 1-6, 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். தகுதிச் சுற்றின் இறுதி ஆட்டத்தில் அவர் லக்வியாவின் எர்னஸ்ட் கல்பிஸை எதிர்கொள்கிறார். முன்னதாக இந்திய வீரர் சுமித் நாகல் ஆடவர் ஒற்றையர் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் முதல் சுற்றிலேயே வெளியேறினார். இனி தொடர்வது பத்திரிகை செய்திகள். மக்கள் தொகை பதிவேடு தயாரிப்பில் பொதுமக்கள் தவறான தகவல் அளித்தால் அபராதம், மத்திய அரசு எச்சரிக்கை. தினத்தந்தி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தினத்தேர்வர்கள் ஜனவரி 20-21 விண்ணப்பிக்க வாய்ப்பு, அரசு தேர்வுகள் இயக்குநர் தகவல். தினமணி. பிஜேபியின் புதிய தேசிய தலைவராகிறார் JP நட்டா. வரும் 20ஆம் தேதி பிரதமர் முன்னிலையில் பொறுப்பேற்க உள்ளார். தினமலர். தமிழகத்தில் 98% பேர் பொங்கல் பரிசு வாங்கியுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல். தினகரன். இந்தியாவின் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்ந்து 5வது மாதமாக டிசம்பரிலும் சரிவை சந்தித்துள்ளது. தீக்கதிர். சிரியா உள்நாட்டுப் போரில் 4 மாதங்களில் 1000 பேர் உயிரிழந்துள்ளனர்.
ஹிந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் அதிநவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான ஜிசாட் 30 பிரெஞ்சு கயானாவிலிருந்து இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள பீகார் சட்டப்பேரவை தேர்தலை நிதிஷ்குமார் தலைமையில் பிஜேபி கூட்டணி எதிர்கொள்ளும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அரசியல் சாசனத்தின் 370th பிரிவு நீக்கம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த 36 மத்திய அமைச்சர்கள் குழு நாளை முதல் ஜம்மு காஷ்மீரில் பிரச்சாரம். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று காலை தொடங்கியது. 700 காளைகள், 921 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. போரை தவிர்க்க பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயார், அதிபர் ஹசன் ரொஹானி அறிவிப்பு. ராஜ்கோட்டில் இன்று இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.